ஓபிஎஸ்சின் ஆதரவாளர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தலைமை நிர்வாகிகள் பங்கு கொள்கின்ற அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இந்த கூட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட்டம் நடக்குது, எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இன்னைக்கு ஒன்னும் ஏப்ரல் 1 இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஜூலை வந்துட்டோம், கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஜூன் முடிஞ்சு முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் தினம் தான். ஏற்கனவே செயற்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிராகரிக்கப்பட்டவை, யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது. ஆகவே எல்லாம் முடிந்து போச்சுன்னு இப்பதான் சொல்லிட்டு மறுபடியும் எங்கிருந்து நிர்வாகிகள் வராங்க? அந்த நிர்வாகிகளை யார் கூப்பிடுறா? ரெண்டு பேர் பண்றாங்க. ஒரு ஜாதி அரசியலை உருவாக்க, இங்க ஜாதியை பத்தி நான் பேசவே மாட்டேன், வேறு வழி இல்லை. இங்க முனுசாமி, கே பி முனுசாமியும் சி வி சண்முகமும் இந்த வேலைகளை பார்க்கிறார்கள். என்ன, இப்ப இருக்க பேங்க்ல இருக்க பணத்தை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும். ஏன்னா 4 வருட காலத்தில் சுருட்டியது போதாது, இப்போ வந்து இந்த பணத்தை அஇஅதிமுக பேங்க் பணத்தை கைப்பற்றணும், சொத்துக்களை கைப்பற்றணும். இந்த நினைவுகள் வந்துவிட்டது. ஆகவே பொருளாளர்ல இருந்து எடுக்கணும். இவங்க எடுக்க முடியாது சார், சட்டத்துல இடம் கிடையாது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அம்மா காலத்திலிருந்து இருக்காரு ஓபிஎஸ் அண்ணன். ஆகவே சட்டம் இடம் கொடுக்காது. அது இவங்க எடுத்தாங்கன்னா பேங்க் இன்டிமேட் பண்ணிடுவாரு, அந்த கணக்கு முடக்கப்படும், அது ஆபரேட் பண்ண முடியாது சார். இதுதான் போய் ரெட்டையிலைய முடக்கிறதுக்கு முடிவானதாக முடிய போகிறது. விஷயம் தெரியாம விளையாடி ஒரு கட்சியினுடைய சின்னத்தை முடக்க இவர்களே காரணமாக போகிறார்கள். இதுதான் நடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பேரை ரவுடிஸ் வச்சுட்டு நீங்க உள்ள போனா நாளைக்கு ஓபிஎஸ் உள்ள வர முடியாதா? நேற்று தேனியில பாக்கலையே அவ்வளவு பெரிய கூட்டத்தை. ஆகவே இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுத்து கட்சிக்கு சேதம் விளைவிக்க இவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். இவர்கள் பின்னாடிதான் எடப்பாடி நிற்கிறாரு. எடப்பாடி பின்னாடி இவங்க நிக்கல, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இவர்கள் நிற்கவில்லை. இவர்கள் பின்னால் நின்று அவர் மகுடம் சூட்டுவதற்கு இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே மக்களும் தொண்டர்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல வெற்றி பெற முடியவே முடியாது. அவரை நீக்கினால் செல்லாது. பார்க்கலாம், நீங்க சொல்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.